Hello guys, in the video la Redmi Note 10 Pro apparama 10s oda oru chinna comparison adha vandu paaka porom. So time waste pannama video ku lara polam. இந்த மொபைலை நான் அமேசானில் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் ஆச்சு. இதில் மொத்தமாக மூணு கலர் இருக்குது, கோல்டு அப்புறமா ஒயிட் அப்புறம் பிளாக். நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியண்ட் தான். என்கிட்ட ஆல்ரெடி ரெட்மி நோட் 10s வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவில் அதோட கம்பேரிசனையும் வந்துட்டு நம்ம கூடவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நோட் 10 ப்ரோவோட ஸ்பெக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ AMOLED தான் வந்துட்டு எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 722G 64 MP AI குவாட் கேமரா, அப்புறம் 5020 mAh பேட்ரி இருக்குது. ஸோ 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்டை தான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. யூஸ்வலாக நம்ம ரெட்மி மொபைலில் பார்க்குறது தான், ஓப்பன் பண்ண உடனே டிசைன்டு பை ரெட்மி. அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு மேனுவல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிம் எஜெக்ஷன் டூல், அப்புறமா எல்லா ரெட்மி மொபைல்ஸுக்குமே வந்துட்டு கம்பல்சரி இந்த டிபியூ கேஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டிபியூ கேஸும் வந்துட்டு ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, இப்போ நாம் முக்கியமான சமாச்சாரத்துக்கு வரோம். ஸோ இதுதான் கைஸ் ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும், ஒரு கிளாசி ஃபினிஷ், ஒரு நல்லாவே ஒரு மேட் ஃபினிஷும் கூட இருக்குது. ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு சப்போர்ட் ஆகுது. அடாப்டரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவரில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மொபைல் 100% சார்ஜ் ஆகும்னு வந்துட்டு கேரண்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் உங்கள் மொபைல் ரொம்ப சீக்கிரம் சார்ஜ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக ஆகிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு உங்கள் மொபைல் சார்ஜ் ஆகிடும். பாக்ஸில் மொத்தமே இவ்வளோ தான், மொபைல் அப்புறமா சார்ஜர், சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்றதை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப க்ளாஸியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லீக் டிசைனில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் விழுன்னு வந்துட்டு கவலைப்படுறதே தேவையில்லை. ஏன்னா கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு விழாதுன்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு குவிக்காக வந்துட்டு நம்ம இதோட ஒரு கான்ஃபிகரேஷன்ஸை வந்துட்டு முடிச்சிடலாம். இப்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 10S, அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்துட்டு 10 ப்ரோ. ஸோ கம்பேரிசன் பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். கேமராவோட பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், ஸோ அதில் இருக்கிற கேமராஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். சார்ஜிங் போர்ட்டும் பார்த்திங்கன்னா சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு சென்சாரும் கூட பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு சர்க்கிளாகவே இருக்காது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணும்போது சைட்லேயே வந்துட்டு தான் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. கேமரா பார்த்திங்கன்னா 4 கேமரா இருக்குமே. ஸோ அல்டிமேட்டாகவே இருக்கும் கேமரா. ஸோ வெயிட் வைஸ் ஆகட்டும், சைஸ் வைஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10S மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 10 ப்ரோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பம்ப் தான். ஏன்னா மற்ற ரெட்மி மொபைல்ஸை விட இதில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் டேபிள் மேலே எப்பயாவது மொபைல் வைக்கணும்னா கொஞ்சம் பார்த்து தான் வச்சாகணும். ஏன்னா பம்ப் வந்துட்டு அந்த கேமரா பம்ப் பெருசாக இருக்கிறதுனால, ஸோ கேமரா அந்த லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே வந்துட்டு 12.5 தான் வந்துட்டு ரன் ஆகுது. ரெண்டுமே வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. மற்றபடி கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 ப்ரோ தான் வந்துட்டு அல்டிமேட்டான ஒரு கேமரா. ஏன்னா இதில் இருக்கிற சென்சாரே வந்துட்டு டாப் நாச்சாக இருக்கும். மற்றபடி ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் வந்துட்டு டெக்னிக்கல் சேனல் கிடையாது. ஸோ நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ் தான் வந்துட்டு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இன் டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னா நிறைய டெக் ப்ளாகர்ஸ் வந்துட்டு இந்த மொபைல்ஸை பற்றி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்குமே இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 நன்றி. ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.